சட்டம் உங்கள் பார்வைக்கு சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் முழுவதுமாக பார்த்து சட்டம் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நமது சேனலில் நேயர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் போலீஸ் வந்து பொய் வழக்கு போட்டாங்கன்னா நான் எப் என்ன பண்ணுறது எப்படி நான் வந்து அதை எதிர்கொள்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்காகவும் நமது மற்ற நேர்களும் இது பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸார் அதாவது பொய் வழக்கு போட்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து சட்டப்படி அதை வந்து எதிர்கொள்கிறது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல போலீஸ் வழக்கு போட்டாலே சட்டம் வந்து சில வழிமுறைகள் படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதாவது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு ஒரு குற்ற வழக்கு வந்து பதியப்படும் பொழுது ஒரு காவல் அலுவலர் அதாவது காவல் ஆய்வாளரில் சாய் பாலம் இவங்க தான் வந்து குற்ற வழக்கை வந்து தாக்கல் செய்ய முடியும் அதாவது வழக்கை வந்து போட முடியும் ஒரு வழக்கு போடுவதற்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு வந்து சிஆர்பிசியில் சொல்லுது என்னென்னா முதல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்குகிறாங்க கம்ப்ளைண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு புகார் கொடுத்தவங்க கிட்டே வந்து சிஎஸ்ஆர்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க ரிசிப்ட் கொடுப்பாங்க அது ஒரு விசாரணை நடத்த வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க போகணும் போலி போலீஸார் வந்து போகணும் போய்க்கப்புறம் புகார் வாங்கினதுக்கப்புறம் கொடுத்த பிறகு காவல் சார்பாளரோ அலுவலரோ அந்த இடத்துக்கு சம்பளம் நடந்த இடத்துக்கு வந்து சென்று விசாரணை மேற்கொள்வாங்க விசாரணையில் வந்து கொடுக்கப்பட்ட புகாரில் வந்து உண்மை தகுதி இருக்குன்னு பார்ப்பாங்க உண்மை தகுதி அதாவது அடிப்படை முகாந்திரம் இருந்துச்சுன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ண உடனே அந்த ஒரு நகலை வந்து குற்ற வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த எஃப்ஐஆர் காப்பி என்ன பண்ணணுன்னா நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு அந்த குற்றவாளியை நம்ம அரெஸ்ட் ப அதாவது குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்றம் மூலமாக காவலுக்கு அனுப்பிச்சு இப்படி ஒவ்வொரு வழிமுறை வந்து குற்றவாளி நடைமுறை சட்டத்தின்படி இருக்குது இப்போ ஒரு பொய் வழக்கு அப்படி போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாம் நிரு அதை நிரூபிக்க வந்து சட்டை வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு காவல் அதிகாரி ஒரு பொய் வழக்கு போடுறாருன்னா அவருடைய ஒர்க்கு என்னென்னா குற்ற வழக்கு போடுவது மட்டும் முகாந்திரம் இருந்தால் குற்ற வழக்கு போடணும் குற்ற வழக்கு போட்டார் அவர் வேணும்னே போட்டார் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீதிமன்றத்தில் உடனே அதை நம்மளோட திறப்பு நியாயத்தை சொல்லும்போது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து ஒவ்வொரு பெட்டிஷன்லையும் கொடுக்கணும் முதல்ல வழக்கை வந்து சந்திப்பதுக்கு வந்து நம்ம வந்து தயாராக இருக்கணும் ஒரு வழக்கு வந்து பொய் வழக்காக போடுறாங்க அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளை சார்ந்தது தான் அதை நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வாய்ப்பை வந்து நீதிமன்றமும் சட்டமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் எஃப்ஐஆர் போடுறது மட்டும் காவல்துறையின் ஒரு அதிகார உச்சரம்பு அவ்வளவுதான் தான் காவல்துறைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீதிமன்றம் தான் நிர்ணயிக்குது அதனால் ஒரு பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னா எல்லா காவல் அதிகாரியும் பொய் வழக்கு போட மாட்டாங்க அப்போ மேலதிகாரி இருக்காங்க இப்போ ஒரு எஸ்ஏ இருக்காங்கன்னா எஸ்ஏ ஒரு சாய்வாளர் இருக்காரு அப்படிங்கும்போது சாய்வாளர் தப்பாக நடந்துக்கிட்டால் ஆய்வாளர்கிட்ட நம்ம வந்து புகார் கொடுக்கலாம் ஆய்வாளர் தப்பாக நடந்துக்கிட்டால் சூப்பரண்ட் இருந்தால் சூப்பரெண்ட்டையோ துணை கண்காணிப்பாளர் இருந்தால் அவர்கிட்டயோ இப்படி ஒவ்வொரு படிநிலை இருக்குது அதனால் ஒரு காவல் அதிகாரி தவறுதலாக வழக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்களோட மேலதிகாரியும் இருக்காங்க எல்லா அதிகாரியும் சொல்ல முடியாது இந்த மேலதிகாரியை மீறி அவங்க வந்து ஒரு குற்ற வழக்கு தாக்கல் செய்கிறாங்க ஒரு பொய்யான குற்ற வழக்கு அப்படின்னா நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் தான் ஒவ்வொரு நிலையிலும் குற்றவாளிக்கு வந்து சரியான சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு வந்து எனாமஸ் பவர்னு இருக்குது அதாவது அதிகபட்ச அதிகார வரம்பு இருக்குது அதாவது ஒரு தவறான ஒரு குற்ற வழக்கு ஒரு ஒருத்தர் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்குவாஷ் பண்ணி உயர் நீதிமன்றம் வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு பண்ணுறதுக்குன்னு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகவே நிரூபிக்க வேண்டியது வந்து நம்மளாக இருக்க வேண்டுமே உடைய நீதிமன்றம் அதாவது ஒவ்வொரு காவல் அதிகாரி போடுற பொய் வழக்குலையும் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு நீதிமன்றமும் வாய்ப்புகள் நிறைய கொடுத்து நம்மளை அதை நிரூபிக்க வச்சு அந்த குற்றத்தை வந்து அந்த குற்ற வழக்கை டிஸ்மிஸ் செய்கிறதுக்கு வந்து எல்லா வாய்ப்பையும் கொடுக்குது அதனால் பொய் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இது பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா காவல் அதிகாரியும் பொய் வழக்கு போடுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு காவல் அதிகாரி வழக்கு போடுறது வந்து அவ்வளோ நடைமுறையில் இருக்குது சட்ட வழிமுறையில் வந்து இருக்குது அதனால் ஒரு பொய் வழக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா முப்பது இருக்கும் வைங்களேன் அப்படி ஒரு எல்லா துறையிலும் நூற்றுக்கு முப்பது பெர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து மேலதிகாரி இருக்காங்க அங்கேயே நம்ம தடுக்கலாம் அப்படியும் மேலதிகாரியும் உடன் விட்டாங்கன்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றம் நமக்கு அதிகபட்ச அதிகமாக அதிகாரமாக வந்து நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து உங்களுக்குள்ள அந்த பொய்ப்புகாரில் எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கு எத்தனையோ தீர்ப்புகள் கிடைக்கும் அதனால் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு படிநிலையும் இருக்குது தீர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை ஆமாம் நீங்கள் வந்து பொய் வழக்குன்னு நிரூபித்தீங்கன்னா அந்த நிமிடத்துலேயே அந்த வழக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்வதற்கு ஒரு உத்தரவை வந்து நீதிபதி போட்டாலே போதும் அதனால் ரொம்ப ஒரு குற்ற வழக்கு போடுறதுனாலையோ நாம் போச்சு அதோட அவ்வளோதான் அப்படின்னு எஃப்ஐஆர் பார்த்தோ வழக்கை பார்த்தோ பயப்பட தேவையில்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா சட்டம் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அதாவது எந்த ஒரு தனி மனிதனும் பாதிச்சிடக்கூடாது கொடுக்கப்படுற அதிகாரத்தின் மூலமாக பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்து மிக தெளிவாக இருக்குது அதாவது நீதிமன் அதை வந்து நீதிமன்றமும் சரியாக கட்டப்பிடிச்சிட்டு வருது அப்படி நீங்கள் புகார்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா மேலதிகாரியும் உடம்பட மாட்டாங்க மேலதிகாரியை பாருங்கள் ஏன்னா எப்போதுமே போலீஸ் பொய் வழக்கு போகிறதுன்னா மேலதிகாரி தான் அவங்க அவங்களுக்குன்னு படிநிலை இருக்குது அதுவும் இல்லைன்னா நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்தை நாடினிங்கன்னா எப்பேற்பட்ட பொய் வழக்கையும் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளை சார்ந்தது தான் நிரூபிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து கட்டாயம் தீர்வு கிடைக்கும் மேலும் இதுபோல் தொடர்ந்து சட்டம் பற்றிய தகவல்களும் குறிப்புகளும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் சட்டம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி வணக்கம்